புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை லக்ஷ்மி நாராயணன் அலங்காரத்தில் மகாலட்சுமியுடன் காட்சியளித்தார். புரட்டாசி மாதம் பிறந்தது முதல் சனிக்கிழமை. அன்று பெருமாள் கோயிலில் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. திண்டுக்கல் ஒய்யமார்பட்டி தாதக்கோணார் பகுதியில் உள்ள பெருமாள் ஆலயத்தில் பெருமாளுக்கு லக்ஷ்மி நாராயணன் அலங்காரத்தில் வீற்றிருக்க அருகே மகாலட்சுமி காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். புரட்டாசி மாதம் இன்று பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வண்ணம் கோவிந்தா என்று கோஷம் முழங்க வீடு வீடாக சென்று அரிசியில் யாசகம் பெற்று தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் அன்னமாக அன்று மதியமே யாசகமாக பெற்ற அரிசியை வைத்து உணவு சமைத்து குழந்தைகளுக்கு உணவளித்தல் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம். வெங்கடேஷாய வித்மஹே நிரஞ்சனாய தீமஹி தன்னோ ஸ்ரீநிவாச பிரச்சோதயாத் தன்னோ ஸ்ரீநிவாச பிரச்சோதயாத். திருப்பதி வாழும் பெருமாளே, திருப்பங்கள் அருளும் பெருமாளே, விருப்பங்கள் யாவும் தருவாயே, வெங்கடேசனே நமோ நமோ. பார்க்கடல் மீது துயில்பவனே, பரந்தாமனே பாலகனே, பார்த்தனின் தேரில் வந்தவனே, பார்த்த சாரதி நமோ நமோ. வேதாச்சலனே நமோ நமோ, வெங்கடநாதா நமோ நமோ, சேஷாச்சலனே நமோ நமோ, சேவடி அழகா நமோ நமோ. மங்கை மணவாள புருஷோத்தமனே நமோ நமோ. ஆமை உருவில் வந்தவனே, ஆதவன் போலே நின்றவனே, நான்முகன் பிரம்மன் தான் மலர நாபியை அழித்த பெருமானே.